Francis Xavier Engineering College, Vannarpetai, Tirunelveli is one of the best autonomous NBA accredited institutions in Tamil Nadu. The college is awarded with gold category by AICTE CII survey for two consecutive years. FX provides holistic education and enhanced skill training to make its students industry ready. Unbeatable placement record, cutting-edge research, state-of-the-art applied labs are the hallmark of FX Easy. Get enrolled and experience unlimited learning. Good morning to all. This is Sheikh Suleiman, Assistant Professor, Department of Mechanical Engineering, Francis Xavier Engineering College, Tirunelveli. I am proud to introduce today's guest speaker, R. Ganesh, NLP trainer and counselor. Presently, he is working as a senior counselor at Kamalavathi Senior Secondary School, DCW Group, Thoothukudi, Tamil Nadu. He has completed master's degree in sociology, diploma in guidance and counseling, diploma in training and development, and he is a qualified clinical hypnotherapist. He has 31 years industrial experience as a manager administration and 20 years counseling experience. He has done more than 1,000 training and career guidance programs for corporates like NLC, Ramco Cements, government organization, educational institutions, and for hospitals. He received many awards for his outstanding contribution of social service. He is a Reiki master and a healer, doing family counseling and students counseling for higher studies. Now I hand over the session to guest speaker. Thank you. Morning. Good morning, my dear students. Now we have reached a very important stage in your life. 12th mudichitinga, what next? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னால் இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ உலகமே கொரோனா அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸால ஆட்கொள்ளப்பட்டு உலகமே கட்டுண்டு கிடக்கிறது. ஸ்கூல்ஸ் திறக்கலை, காலேஜஸ் திறக்கலை, திறந்த ஸ்கூல் இல்லாமல் இப்போ வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆன் தி கிராஸ் ரோட்ஸ். என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி பண்ற, எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. ஈவன் டீச்சர்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கு, இவங்களுக்கு எல்லாமே இந்த சிச்சுவேஷன்ல வந்து எப்படி நம்ம வந்து மேல வரப்போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபயர்ஸ்ல, ஒரு சிச்சுவேஷன்ல, பிரான்சிஸ் ஜேவியர் காலேஜ்ல இருந்து 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்ரோச் பண்ணும்பொழுது நான் சொன்னேன், லாக்டவுன் அன்லாக் யுவர் பொட்டன்சியாலிட்டிஸ்னு சொன்னேன், அன்லாக் யுவர் எபிலிட்டி. அது மாதிரி சொல்லும் பொழுது என்ன அப்படின்னாக்க, மக்களுக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஒரு கைடன்ஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த எஃபெக்ஸ் காலேஜ் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் மிஸ்டர் சுலைமான் இஸ் ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் so nicely, well assisted by his technical expert Mr. Jason. So ivanga vande ungalaoda nanmaikaga inda students ku vande or awareness kadaikanum inda mari kolpamana or nerathile or clarity irukanum abingra or nalla enathile inda college or public awareness program students kaga aim pandrathu miga chiranda or move. So students neenga ellarume romba aavala irupinga na enna solla poren அப்படின்னு கேட்கறதுக்கு. ஜென்ரலா எல்லாருமே இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயமுறுத்துவாங்க. பிளஸ் டூல ஏற்கனவே உங்களை எல்லாம் பயமுறுத்திருப்பாங்க. பிளஸ் டூ பாத்துக்கோ, முக்கியமான இது, நீ நல்லா மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் வாழ்க்கையே போச்சு, அப்படி இப்படின்னு உங்களை எல்லாம் பயமுறுத்தி விட்டுருப்பாங்க. எவ்வளவோ அமிட்ஸ் தி ஃபியர் யூ பர்ஃபார்ம்டு வெல் அண்ட் யூ ஆர் நவ் அச்சீவர்ஸ். சோ நவ் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது, என்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அது நல்ல காலேஜா செலக்ட் பண்ணி நம்ம படிக்கணும். என்ன கோர்ஸ் படிக்கிறது, எப்படி படிக்கிறது, படிக்க முடியுமா,
இன்னைக்கு இந்தியாவே இப்படி வந்து முடங்கி கிடக்கிறது, நமக்கு வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குமா, ஃபியூச்சர் இருக்குமா, பிரைட்டா இருக்குமா, இல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபியர், ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறது. அது வந்து அன்அவாய்டபிள், எஸ் எல்லாருக்குமே இருக்கும். பெரியவங்களுக்கே அது மாதிரி இருக்கு, பெற்றோர்களுக்கு அது மாதிரி இருக்கு, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இட் இஸ் நேச்சுரல். பட் அண்டர் எனி சிச்சுவேஷன் வி ஹவ் டு கம் அவுட் ஆஃப் த டைட் கார்னர். இப்போ இதுக்கு முன்னாலையும் எத்தனையோ எபிடமிக் இதெல்லாம் நடந்திருக்கு, எபிடமிக் வந்திருக்கு, வேர்ல்டு வார் ஒன், வேர்ல்டு வார் டூ, அப்புறம் வந்து எபிடமிக் நடந்திருக்கு, உலகமே வந்து சார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிருமி வந்தது அப்படின்னாங்க, எவ்வளோ வைரஸ் அட்டாக்ல இருந்திருக்கு, பூகம்பம் வருது, நேச்சுரல் கலாமிட்டிஸ் இருக்கு, சுனாமி வந்திருக்கு, அவ்வளவுதான் இனிமே எக்கானமி, அவ்வளவுதான் வேர்ல்டு எக்கானமி போச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எவ்ரி ஸ்டேஜ், அட் எவ்ரி ஸ்டேஜ் the world tries again to just leap forward. அது மறுபடியும் துள்ளி குதித்து தாவி குதித்து மேலே வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணுது. ஏனென்றால் அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு பாசிட்டிவ் மோடுல இருக்காங்க, அந்த மோல்டுல இருக்காங்க. அப்படித்தான் இந்த ஒரு எபிசோடும் நமக்கு நம்மளை கட்டி போடுற மாதிரி, நம்மளை கட்டுப்படுத்துற மாதிரி, நம்மளை முடக்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்கு. எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட், என்ன இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இன்ஜினியரிங் கோர்ஸ் எந்த விதத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், என்ன படிச்சு என்ன பிரயோஜனம், எங்க பார்த்தாலும் வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, எல்லா கம்பெனியும் மூடி கிடக்கு, இப்பவே நிறைய பேர் வேலையை இழந்துட்டாங்களே, இப்படிலாம் உங்களை பயமுறுத்துறத நான் பாக்குறேன். எங்கிட்டையும் ஆஸ் அ கவுன்சிலர் நிறைய பேர் எங்கிட்ட அப்ரோச் பண்றாங்க, சார் என் பையன் ரொம்ப டவுன் ஆயிட்டான், என் பையன் ரொம்ப அப்படியே முடங்கி போய் கிடக்குறான், உங்ககிட்ட பேச சொல்லட்டுமா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேண்டமிக் பீரியட்ல, இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் பீரியட்ல நான் யாரையும் அலோவ் பண்றது இல்லை, பர்சனல் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பேசுறது இல்லை. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் தான், நான் எல்லாருக்கும் கவுன்சிலிங் போது இதான் சொல்றேன், வாட் நெக்ஸ்ட், கீப் யுவர் மென்டல் ஈக்விலிபிரியம், பி போல்ட் அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நிச்சயமா இந்த பேண்டமிக் பீரியடு எண்டப் ஆகி நம்ம லாக்டவுன்லாம் அன்லாக் பண்ணி விட்ட உடனே தெர் இஸ் ஆம்பிள் சான்சஸ் டு த்ரைவ் பேக், டு இந்தியாலேயே ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் ஓபன் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சைனா வந்து எந்த விதத்துல உலகத்தை விரோதிச்சுட்டு இருக்கு, இந்தியா சைனா வார் இஸ் த ஆஃபிங் ஃபேஸ் ஆஃப்ல இருக்காங்க, நம்ம பார்டர்ல நம்ம போர்சஸ் எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒன் டு ஒன் அங்க ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. இப்போ எனி டைம் ஈவன் வார் மே யூனோ பிகின் அப்படின்னு சொல்றாங்க. So in the more situation like China all over the world has earned a very bad name, and most of the international companies, they just have an idea to shift their installations, shift their factories from China to India. அப்ப எவ்வளவு flourishment இருக்கும், எவ்வளவு புது புது factory international level ல நமக்கு நம்மளோட இந்தியால நிரப்பப்படும், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நமக்கு இந்தியால வந்து வசதிகள் நீங்க பாத்தீங்கன்னாக்க விதவிதமான தட்பவெப்பநிலை இருக்கு, மலைப்பிரதேசம் இருக்கு, குளிர் பிரதேசம் இருக்கு, பாலைவனம் இருக்கு, சமவெளி இருக்கு, கடற்கரை மூன்று பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்ம நாடு ஒத்து வரும், லேபர் வெரி இன்டெலிஜென்ட், வெரி சீப் இல்லையா. சைனாக்கு அடுத்தது நாம தான் மேல இருக்கும். அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரெடியா உங்களை ரெடி பண்ணிக்கங்க, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃப் யுவர் டேஸ்ட் நிச்சயமா எடுக்கணும், அதை எடுத்து நான் வந்து ஐ வில் த்ரைவ் அப்பான் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட உங்களுடைய அந்த அகாடமிக் ஜேர்னிய ஃபுல் த்ராட்டில் ஆரம்பிங்க, சரியா? பிளீஸ் ஃபாலோ மீ வித் மை பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். ஓகே, இந்தியா இஸ் அண்டர் லாக்டவுன் லைக் ஆல் அதர் not suffering, I would say everyone is just ready to perform when they are exposed to the challenges. Okay, pandemic influenza in 1918, the padathala neenga paatha theriyum, you would know or we might not have experienced, but in the padathala paakumbodhu same kind of situation 1918 la irundirukku. Wear a mask nu solrukanga, எங்க பார்த்தாலும் மாஸ்க் போட்டுதான் அலைஞ்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கிரவுடட் வித் பீப்புள், அப்பவும் ஒரு ஒரு கிருமி வந்தது, ஒரு வைரஸ் வந்தது, ஒரு அட்டாக் பண்ணுச்சு, கிட்டத்தட்ட இந்த கொரோனா மாதிரியே இந்த வகையை சேர்ந்ததுதான் அது. அதுல இருந்து உலகம் மீண்டது, இரண்டாவது உலக போர், உலகம் மீண்டது,
பூகம்பமா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும், எரிமலையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த உலகம் சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறது. உலகம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. People underwent same type of ordeals even then in 1918. It's our approach and attitude, my dear students, matter most. நாம எந்த ஆட்டிடியூட்ல இருக்கோம், எப்படி நம்ம ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். Unlock and unleash your inner powers, my dear students. Unlock your potential. Be the best version of you. எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய ஜெயண்ட் உள்ள இருக்கு, ஒரு ராட்சச பவர் உள்ள இருக்கு. நாம அதை வந்து ஆக்சஸ் பண்றதே கிடையாது. ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்தது, ஏதாவது ஒரு சோதனை வந்தது, ஏதாவது ஒரு தடங்கள் வந்தது, ஏதாவது ஒரு தடை வந்தது, உடனே நம்ம சோர்ந்து விடுகிறோம். நம்ம உடனே என்ன பண்ணணும், ஏன் இதை ஜெயிக்க முடியாது, ஏன் இதை நல்லா மாத்த முடியாது, ஐ ஐ நாட் ரெடி, இது வெளியில போய் யார்ட்டையும் நான் கேட்கணுமா, ஏன் எனக்குள்ளாக அந்த சக்தி இல்லையா அப்படின்னு நாம நமக்குள்ளாக கேட்டால் நமக்கு அந்த பவர்ஸ் வெளிப்படும். Neuro-linguistic programming அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் சைக்காலஜி, அது என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்குள்ளாக அத்தனை ரிசோர்ஸஸும், எல்லா விதமான பவர்ஸ், எல்லா விதமான ஒரு ஸ்டஃப்பும் உனக்கு உள்ளவே இருக்கு. ஆனால் நீ ஏன் அதை வெளியில தேடுற, வெளியில சேலஞ்சஸ் தான் இருக்கு. உனக்குள்ளாக சென்று உன்னுடைய அந்த பவர்ஸ், எபிலிட்டி எல்லாத்தையும் நீ வெளில கொண்டு வா அப்படின்றாங்க. கோழைகள் இந்த மாதிரி நமக்கு சவால்களை பார்த்து என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. ஐயோ, how can I challenge this? How can I go through this? அப்படின்னு பயந்து 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 வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தவங்க என்ன பண்றாங்க, bold face them. யாரெல்லாம் உறுதியான ஒரு மனது கொண்டிருக்காங்க, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, யார் சொன்னது, நமது முண்டாசு கவி உறுதி கொண்ட நெஞ்சின்னு சொன்னார். எப்போ, இந்தியா அடிமைப்பட்டிருக்கும் பொழுது, வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்திய பொழுது, சுதந்திரம் என்பது கண்களுக்கே தெரியாத போது அவன் சொன்னான் ஒளிபடைத்த கண்ணினாய். எத்தனை பேரை நம்ம ஒளிபடைத்த கண்ணோடு இருக்கிறோம். ஒளிபடைத்த கண் என்றால் என்ன, நம்மளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக பார்ப்பது, நம்மளுடைய எதிர்காலத்தை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று அந்த விஷன் என்று சொல்வாரே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அந்த விஷன் என்பதுதான் அந்த ஒளி, அதை நாம் பார்க்க வேண்டும். அந்த வருங்காலத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி மிகவும் சவால்களை எதிர்கொள்வேன் என்று நாம் போல்டா இருந்தோம்னா அவங்க என்ன பண்றாங்க, ஐ வில் ஃபேஸ் இட், ஐ வில் ஃபேஸ் த சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட இன்னொருத்தர் என்ன சொல்றான் பாருங்க, வாய்ஸ் கன்வெர்ட் தம் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கெட்டிக்காரர்கள் என்ன செய்யறாங்க, அந்த சேலஞ்சஸ அப்படியே வாய்ப்புகளாக மாத்துகிறார்கள். இப்ப கூட நீங்க நல்லா பார்க்கலாம், கல்யாண மண்டபங்கள்லாம் அப்படியே இருண்டு கிடக்கு, எந்த கல்யாணமும் நடக்கல. உடனே கல்யாண மண்டபக்காரெல்லாம் என்ன பண்ணா, இப்போ லாக்டவுன் மேரேஜஸ் அப்படின்னு ஆரம்பிச்சான். சந்தனமும் குங்குமம் கொடுக்கறதுக்கு போல வாசல்ல என்ன பண்ணா, சானிடைசரும் மாஸ்கும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் உள்ள போகும்போது கட்டம் கட்டு கட்டி தனியா நிக்க வைக்கிறான், சேர்ஸ ரீ அரேஞ்ச் பண்றான். இந்த நேரத்துல நமக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறோம், எப்படி என்னென்ன பண்ணணும், மிளகு நிறைய போட்டு கொடுக்குறாங்க, நம்மளுடைய நேட்டிவ் ஃபுட் நிறைய கொடுக்குறாங்க. எவ்வளவு அழகா இதை வந்து கேபிடலைஸ் பண்றான் பாருங்க. எனி சேலஞ்சஸ் வாய்ஸ் வில் கன்வெர்ட் இன் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அன்னைக்கு ஒருத்தனை பாக்குறேன், இந்த ஏடிஎம்கே, டிஎம்கே, டிகே என்னென்னவோ கட்சிகள்லாம் இருக்கு, அந்த கட்சிகளுக்குள்ள சிம்பலை வந்து மாஸ்க்ல பிரிண்ட் போட்டு அதை கொடுக்குறான். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன், கேரளால ஒரு ஸ்டூடியோ நம்மளை அப்படியே போட்டோ எடுக்கிறான், நம்மளை அப்படியே போட்டோ எடுத்து இந்த போர்ஷன் நம்ம மூக்குல இருந்து எது எந்த வரைக்கும் மறைஞ்சிருக்கோ அந்த போர்ஷனை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு அந்த மாஸ்க்ல பிரிண்ட் பண்ணி நம்ம அதை மாட்டிக்கிட்டா மாஸ்க் போட்டுன்ற மாதிரியே தெரியல. They mint money. இன்னைக்கு சைனாக்காரன் நீங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் சைனாவை வெறுக்கிறார்கள். அமெரிக்கால வந்து ஒரு போராட்டமே நடத்துறாங்க, என்ன பேன் சைனா அப்படின்னு போராட்டம் நடத்தினான். சைனாக்காரன் என்ன தெரியுமா பண்ணா, அது எப்படி நீ போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அவருடைய ஹொசைரி இண்டஸ்ட்ரீஸ்ல, என்னது ஹொசைரி இண்டஸ்ட்ரீஸ், டிஷர்ட் இல்லையா, இன்னர்ஸ் அது மாதிரி தயாரிக்கிறதுல என்ன பண்ணா, பேன் இந்தியான்னு அவனே பிரிண்ட் போட்டு விதவிதமா கலர் கலரா டிஷர்ட் தயாரிச்சான். இதுதான் வாய்ஸ் வில் கன்வெர்ட் ஆல் த சேலஞ்சஸ் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனா நம்ம இளைஞர்கள் தான், நல்ல சக்தி உள்ள இளைஞர்கள் தான், நல்ல மொராலிட்டி உள்ள இளைஞர்கள் தான், நன்றாக
உடலும் உள்ளமும் உரம் வாய்ந்த இளைஞர்கள் தான் வேண்டாத கவலைகளை மனதிலே வைத்துக் கொண்டு unnecessary thoughts, unnecessary confusion, they cultivate, they nourish. And even the parents, instead of making them calm, quiet and peaceful, to get guided, they complicate the problem altogether. இல்லையா? So, அப்போ பெரியவங்களே பயப்படும்போது சின்னங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இல்லையா? So, are you not wise, my dear students? Yes, you are all wise. Then, if you are wise, convert these challenges into opportunity. My dear students, you must cultivate positive mental attitude, PMA. That is very, very important. When attitude is right, everything will be right. Have good behavior amidst tough people and situations, PMA balances your life. இங்க பாருங்க, ஒருத்தன் கம்பு மேல நடக்கிறான், இந்த பக்கம் என்ன வச்சிருக்கான், இதயத்தை வச்சிருக்கான், இந்த பக்கம் என்ன வச்சிருக்கான், மூளையை வச்சிருக்கான். இதயத்திற்கும் மூளைக்கும் யார் பேலன்ஸ் பண்றாங்களோ அவங்கதான் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. இன் எ கிவன் சிச்சுவேஷன், டஸ் எவ்ரிவன் பிஹேவ் அலைக்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் மாணவ செல்வங்களே, உங்களுக்காக. யூ கோ டு ஒன் ரெஸ்டாரண்ட், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய், ஒரு டீ ஷாப்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்துருக்கீங்க. ஒரு எங்க மாதிரி ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆன்னு உட்காந்துருக்காரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஊன்னு உட்காந்துருக்காரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கவலையோட உட்காந்துருக்காரு, இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போதோங்கிறாரு, இன்னொரு ஃப்ரெண்ட் இதுல இருக்காரு, அதுதான் நான், அது இதுல வரல, எதிரில் உட்காந்துருக்கேன், நான் பாக்குறேன் இந்த நாலு பேர் ஏண்டா அப்படி உட்காந்துருக்காங்க. We have just, we are here to just chat and share our thoughts, positive thoughts. அந்த நேரத்துல சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு சாட் ஐட்டம்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. திடீர்னு ஒரு கருப்பாம்பூச்சி அப்படி பறந்து வருது. வந்த உடனே இந்த முதல் இருக்க சொல்ல, ஆ கருப்பாம்பூச்சி அப்படிங்கிறான். இந்த பக்கம் உள்ள பாக்குறான், கண்ணை மூடின்றான், ஐயோ கருப்பாம்பூச்சி. இந்த பக்கம் இருக்கும், ஏய் என்ன கருப்பாம்பூச்சி, யார் உள்ளவிட்டது, என்னையா போய் நீ வந்து ரெஸ்டாரண்ட் நடத்துற, என்னையா சாட் நடத்துற, நீ இப்ப சாப்பிடுற நேரத்துக்கு சாப்பிடுற இடத்துல கருப்பாம்பூச்சி வந்துருக்குறான். இன்னொருத்தர் சொல்றான், ஐயோ என் தலை எழுத்து, நான் எங்க இப்படிதான் கருப்பாம்பூச்சி வருது, இப்ப புள்ளப்பூச்சி வருது, வெட்டுக்கிளி வருது, எறும்பு வருது, பாம்பு வருது, பல்லி வருது, எச்சா என்ன லைஃப் அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன். இந்த பக்கம் இருக்கிற நான் என்ன பண்ணேன், அந்த கருப்பாம்பூச்சி அப்படியே மெதுவா பிடிச்சி கொண்டு போய் வெளில விட்டு, வெளில போடாக்கண்ணா, நேரம் மேனேஜர் போய், மேனேஜர் பிளீஸ் உங்களுடைய அந்த கிளென்லினஸ் நல்லா இருக்கணும், கருப்பாம்பூச்சியில போய் உள்ள வரக்கூடாது இல்லையா, ஓகே நெக்ஸ்ட் டைம் பிளீஸ் பிளீஸ் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐ வில் ஜஸ்ட் பிகின் மை தாட், பிகின் மை சாட். சி, ஐந்து பேர்ல ஐந்து வகையான பிஹேவியர். ஒருத்தன் பயந்து கண்ணை முடிக்கிறான், ஒருத்தன் ஆன் கத்துறான், என்ன மேனேஜரை போய் சத்தம் போட்டு இருக்கான், ஒரே குழப்பம். இன்னொருத்த வந்து என்ன தலையெழுத்து தன்னே நொந்துக்கிறான். ஆனால் நல்ல பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் உள்ளவன் என்ன பண்ணான், கருப்பாம்பூச்சியை ரிமூவ் பண்ணிட்டான். நேர போய் இனிமே ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு மேனேஜர்ட்ட சொல்றான். தே பிகின் என்னது, சாட்டிங், ஹாப்பி சாட்டிங். இதுதான் ஒரே சிச்சுவேஷன், ஆனா அஞ்சு வகையான பிஹேவியர். ஏன்? பிகாஸ் ஆஃப் தி பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். See, they don't behave. No, not at all. No one is behaving similarly. They behave differently because of the attitude. Education, family trait, age and experience. Nothing helps the behavior of a person at a given situation. எத்தனையோ தடவை நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், பஸ்ல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், காலேஜ்ல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், பப்ளிக் பிளேஸ்ல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், வீட்டுல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். சில பேர் கேட்பாங்க, நீ படிச்சவனாடா, நீ பெரிய எடுத்து பையனடா, நீ இப்படி பண்ணலாமாடா, இப்படி பிஹேவ் பண்ணலாமாடா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்? மென்டல் ஆட்டிடியூட் சரியா இல்லை என்றால், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் இல்லை என்றால், நாம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பொட்டன்சியாலிட்டி வெளில வராது. வி கேனாட் அன்லாக் அவர் பொட்டன்சியாலிட்டி. அப்ப என்ன வரும், அசிங்கமான பிஹேவியர் வரும். இது எதுவுமே அதை கட்டுப்படுத்த முடியாது. நீங்க பார்க்கலாம், பெரிய கிரைம் பண்ணவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா படிச்சவன், பணக்காரன், பெரிய இடத்துல இருந்து வந்தவங்க. நீங்க பேப்பர்ல கூட பாப்பீங்க, டிவியில பாக்குறீங்க, ஆல் எலக்ட்ரானிக் அண்ட் பிரிண்ட் மீடியா, தே எக்ஸிபிட் அண்ட் எக்ஸ்போஸ் தோஸ் கிரிமினல்ஸ் ஹூ பிலாங் டு தி கிரீமி லேயர் ஆஃப் தி சொசைட்டி. இல்லையா? சோ மாணவர்களே, எது ரொம்ப முக்கியம்ன்றது பாருங்க. நீங்க பெரிய காலேஜ் சேர்ந்து படிக்க போறீங்க, எஸ் மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து உங்களுடைய என்ஜினியரிங் கிராஜுவேஷனை நீங்க முடிக்க போறீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும்? One can predict any creature under the sun as to how it would behave, how a crow would behave, how a vulture would behave, how a tiger would behave, how even a dog would behave.
cow would behave, buffalo would behave. We can predict to some extent at least. இப்படிதான் பிஹேவ் பண்ணும், இது போனா முட்டும், இது போனா உதைக்கும், இது போனா ஓடும், இது போனா கத்தும், இது போனா கடிக்கும், இது போனா கொத்தும், எல்லாம் பண்ணிடலாம். ஆனா மனிதன் மட்டும்தான் நாம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்? ஹியூமன் பிஹேவியர் இஸ் நாட் ப்ரெடிக்டபிள் பட் ப்ராபபிலிஸ்டிக். ஹியூமன் பிஹேவியர் இஸ் ப்ராபபிலிஸ்டிக். இப்படியும் பிஹேவ் பண்ணுவான், அப்படியும் பிஹேவ் பண்ணுவான். உங்களை யாராவது எங்கிட்ட வந்து குட் மார்னிங் கணேஷ் சார் அப்படின்னு சொல்லுவீங்க, நான் உடனே சொல்லுவேன் குட் மார்னிங் மை டியர், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க, அதே இந்த டிஷர்ட் நல்லா இருக்கடா, எங்க வாங்கினேன், அப்படியா, பியூட்டிஃபுல், அடிச்சு யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம் டக்கன்னு சொல்லுவேன். மத்தியானம் நீங்க வந்து ஹாய் கணேஷ் அங்கிள், என்ன ஒண்ணு உனக்கு, காத்தால குட் மார்னிங்ற, மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன், சாயந்தரம் குட் ஈவினிங், வாட் யூ வாண்ட், உனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா காத்தால பிஹேவ் பண்ண கணேஷ் சார் வந்து இப்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு. பிகாஸ் ஹியூமன் பிஹேவியர் இஸ் நாட் ப்ரெடிக்டபிள், இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் பிகாஸ் ஆஃப் த மூட்ஸ் அண்ட் மூட் ஸ்விங்ஸ். என்ன காரணம்னா ஆட்டிடியூட் சரியில்லாததால் தான். சோ ஆட்டிடியூட் சரியா இருக்கும் பொழுது வி வில் பி வெரி மச் பிஹேவிங் ப்ராப்பர்லி. தீஸ் வீடியோஸ் ஆஃப்டர் தி அதர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். This is an advertisement showing the television serials and weeping is common with all the ladies across the world. பாத்தீங்க நண்பர்களே, அதாவது அந்த அம்மா அழுதுட்டு இருக்கு, இந்த குழந்தை என்ன போட்டிருக்கு, டைபர் போட்டிருக்கு. அந்த டைபர் எதுக்கு, கீழந்து வரக்கூடிய ஈரத்தை உறிஞ்சுவதற்காக. இது திரும்பி பாக்குது, என்னடா பக்கத்துல வந்து துடைக்கிறதுக்கு வந்து அந்த இது இருக்கு, சின்ன அந்த ஒரு கர்ச்சீஃப் மாதிரி வச்சிருக்காங்க, டிஷ்யூ பேப்பர் இருக்கு, இதை எடுத்து அம்மா துடைக்க மாட்டேங்குது, கையால் துடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுச்சு, ரிமூவ் பண்ணி அம்மாட்ட கொடுத்துருச்சு. அம்மா என்ன பண்ணாங்க, சீரியல பாத்துக்கிட்டே அதை வாங்கினாங்க, கொண்டு போனாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓ நாருது அப்படின்னு. அப்புறம் குழந்தைய பாக்குறாங்க, குழந்தை அதை கழட்டி கொடுத்துருக்கு இல்லையா. See the behavior of the child, active behavior. See this behavior. She has given printing command second time, printing is not being done. He opens up the printer, takes the cartridge out, reinserts. அவளதான் உள்ள இருந்து அந்த மை மேல அடிச்சிருது. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. பெரிய ஆபீசரா இருக்கான், ஆனா அவருக்கு வந்த கோபத்தை பாருங்க, கண்ணு மண்ணு தெரியாம வந்திருக்கு. See his behavior. அவ்வளவு பெரிய ஆபீசர், அந்த பொண்ணு பயப்படுது, என்னடா மிருக மாதிரி பிஹேவ் பண்ற, ராட்சச மாதிரி பிஹேவ் பண்றான், அன்ரூலியா பிஹேவ் பண்றான். பிரிண்டிங் எடுக்க முடியலங்கிறதுக்காக அப்படியே இந்த கம்ப்யூட்டர் கொண்டு வந்து ஜெராக்ஸ் மிஷின்ல வச்சு தட்டுறான். அப்ப எவ்வளவு கோபம். அடுத்தது பாருங்க, நாம என்ன அடிக்கிறோமோ அதுதான் மானிட்டர்ல தெரியும். கை கட்டிருக்கான், படிச்சவன், பட்டதாரி, பெரிய பொசிஷன்ல இருக்கான். இவன் தப்பா அடிச்சுட்டு கம்ப்யூட்டர் அடிக்கிறான் பாருங்க.
இவ்வளவு கோபம் தீரவே இல்லை. ரெண்டு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஏசி ஓடுது, இவன் ஏசியை நிறுத்திட்டான். அவனுக்கு ஏசி தேவை பக்கத்தில் உள்ளவனுக்கு. அவன் ஆன் பண்ணிட்டான், இவன் ஆஃப் பண்ணிட்டான். See, the tussle is going on between two friends, two colleagues in the same office premises. Now he has taken away. See, the whole office is startled now. Nobody knows how to make them calm down. This is the problem. Attitude again. ஒரே ஆபீஸ்ல ஒரே கம்பெனிக்காக வேலை பார்க்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஏதோ தெருவில் சண்டை போடுற மாதிரி போடுறாங்க. அடுத்தது பாருங்க. It is a World Cup match, football match between France and Italy. The white la irukavanga vandu France avan edho solittan and Italy kada captain day appadina head butt kuduttan. Indha mari behave panna enna nadakkumndradhu avanukku theriyada? Theriyum. Red card. He has to go out of the game. And the match la France anyayama thodichu. ஆஃப் டைம் வரைக்கும் 1-1ல இருந்தாங்க. இவனுடைய ரூட் பிஹேவியர்ல அவன் இழந்துட்டான். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்ம் அண்ட் கல்டிவேட் குட் ஹேபிட்ஸ் சோ ஆஸ் டு என்ஜாய் குட் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர். What do you infer from these videos, my dear students? People behave differently in difficult situation. Or mosamana situation varumbodhu matha nerathula comfort zone la irukumbodhu normal ah irukumbodhu smooth ah irukumbodhu ella nalla dhaan irukku. Indha maari oru pandemic period la oru lockdown period la edho oru difficult ana period la we have to behave smoothly, we have to behave calm and quietly. Why and how people behave in these days, different ways, bizarre way, bizarre ways, enna kaaranam ye indha maari nadandukranga? Because of poor attitude. Nammudaiya process la vande mudhalla varradhu thoughts, mudhalla ennangal dhaan varudhu. Ennangalai thodarndhu enna varudhu? Words varudhu, vaarthaigal varudhu. Vaarthaigal eduvaga maarugindrana? Deeds, seyalaga maarugindrana. செயல் என்னவாகிறது? திருப்பி திருப்பி செய்யப்படும் பொழுது ஹேபிட் ஆயிடுது, பழக்கம் ஆயிடுது. ஒரே வேலையை பல முறை நாம் திருப்பி திருப்பி செய்யும் பொழுது அது பழக்கமாக மாறிவிடுகிறது. அந்த பழக்கம் என்னவாக மாறுகிறது? நம்மளுடைய மனோ நிலையாக மாறுகிறது, ஆட்டிடியூடாக மாறுகிறது. ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? எண்ணங்கள். அதுக்குதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்லுவேன், பிளீஸ் வாட்ச் யுவர் தாட். எந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறது அப்பப்போ டெய்லி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு கண்ணை மூடி. வாட் ஆர் ஆல் தி நேச்சர் ஆஃப் தாட்ஸ் ஐ டூ கெட்? வாட் ஆர் ஆல் தி தாட்ஸ் ஐ டூ கெட்? தீஸ் தாட்ஸ் ஆர் வெதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், தீஸ் தாட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ். நமக்குள்ள நம்ம பார்த்துட்டே இருக்கணும். டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ் நம்மள செல்ஃப் சப்போர்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிடும். இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் அதெல்லாம் காரணம். எமோஷன்ஸ் ரொம்ப டைட் ஆகி ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, வறட்சியான எண்ணங்கள் போய் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளதான் தற்கொலைகள் அதிகமாக நடக்கின்றன. என்ன காரணம்? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரைன் டு டேக் அப் த சேலஞ்சஸ். ஹவு டு டேக் அப் த சேலஞ்சஸ் அண்ட் ஹவு டு கான்கர். எண்ணங்களை நீங்கள் ஜாகிரதையாக கவனியுங்கள். எண்ணங்களை கவனித்தால் வார்த்தைகள் ஒழுங்காக வரும்,
வார்த்தைகள் ஒழுங்காக வந்தால் செயல்கள் நல்லவையாக இருக்கும். செயல்கள் நல்லவையாக இருந்தால் பழக்க வழக்கங்கள் நல்லவையாக மாறும். பழக்க வழக்கங்கள் நல்லவையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிலை, மனநிலை நல்லவா நல்லவையாக இருக்கும். அந்த வாழ்க்கை நிலை நல்லதாக இருந்தால் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும். வெரி சிம்பிள். Attitude of people make them behave differently in every situation. Attitude is not physical but mental concept, my dear students. It is not physical but mental concept. When I say mental, mind is involved. The attitude of people make them behave differently in every situation. Attitude is not physical but mental concept. Yes, we must know about our mind. எல்லாத்தையும் கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க எனக்கு மனசே சரியில்லைன்னு சொல்றீங்க சார், எனக்கு மனசு வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க சார், என் மனசு பயமா இருக்குன்னு சொல்றீங்க, என் மனசு ஆங்ஷியஸா இருக்குன்னு சொல்றீங்க. பட் டு யூ நோ வேர் த மைண்ட் இஸ்? மைண்ட் என்ன தெரியுமா? வேர் இஸ் இட்? மூளை எங்க இருக்கு? தலையை காமிச்சிருவீங்க. ஹார்ட் எங்க இருக்கு? மார்பு கூட்டை டச் பண்ணி காணுவீங்க. வயிறு எங்க இருக்கு? தொப்பையை காட்டுவீங்க இல்லையா? எல்லாமே நமக்கு தெரியுது. இன்னர் ஆர்கான்ஸ்ல எங்க இருக்கு நமக்கு தெரியுது. லிவர் எங்க இருக்கு? ரைட் சைட் கார்னர்ல காட்டுவீங்க நீங்க அப்டமின்ல. குடல் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும். பட் வேர் இஸ் மைண்ட்? எங்க இருக்கு உடம்புல? வாட் இஸ், வாட்ஸ் இஸ் இட்ஸ் ஷேப்? அதோடைய வடிவம் என்ன? அது எதனால் ஆக்கப்பட்டது? இஸ் இட் மேடப் ஆஃப் ஃபிளஷ், போன்ஸ், ஸ்கின்? எதனால ஆனது தெரியவே இல்லை. நம்ம அதை பத்தி நான் கேட்கிற வரைக்கும் நீங்க யூ வில் நாட் மைண்ட் அபவுட் த மைண்ட். உங்களுக்கு தெரியவே தெரியாது. சீட் ஆஃப் த மைண்ட், பிட் ஆஃப் த ஸ்டமக். எங்க இருக்கு மைண்டு? நம்ம தொப்புளு கீழே இருக்கு, வயிற்றுக்குள்ள இருக்கு. அதனாலதான் யாராவது ஏதாவது திடீர்னு ஏதாவது ஆபத்துன்னு சொன்னாங்கன்னா நமக்கு எங்க ஒரு சுத்து சுத்துது? வயிற்றுல. திடீர்னு யாரையாவது நம்ம பாக்குறோம் பிடிச்சவங்களை, அவங்க பார்த்து சிரிச்சிட்டாங்க, நமக்கு எங்க பட்டர்ஃபிளை சுத்துது? வயித்துல. சோ சீட் ஆஃப் த மைண்ட் இஸ் த பிட் ஆஃப் த ஸ்டமக். இட் இஸ் கால்ட் த செகண்ட் பிரெயின் ஆஸ் வெல். அது வந்து ஈவன் ரெண்டாவது பிரெயின், ரெண்டாவது மூளையாக வேலை பண்றது. கட் ஃபீலிங் இஸ் கான்ஸ்டன்ட்லி இன் டச் வித் அவர் மெயின் பிரெயின். அதுதான் கட் ஃபீலிங் அப்படிங்கிறது இல்லையா? அந்த குற்ற உணர்வு, கமிட்மெண்ட், ஃபோக்கஸ், இதெல்லாம் எங்க நமக்கு வருதோ அந்த உணர்வுகள், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அதுக்கும் தலையில் இருக்கிற அந்த மூளைக்கும் நேரடி தொடர்பு உண்டு. மைண்ட் இஸ் தி ஆபரேட்டிங் சிஸ்டம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது? இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ். உங்களுடைய செல்லில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது? ஆண்ட்ராய்டு செல்லு தான் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உங்களோட ஐஃபோன் இருந்தாக்க ஐஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? கூகுள் கண்டுபிடிச்சிருக்கான், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அப்போ மூளை என்கின்ற, பிரெயின் என்கின்ற ஒரு ஹார்ட்வேருக்கு எது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஓஎஸ், யுவர் மைண்ட். ஸோ நல்ல மூளை இருந்தும் எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னா, எதையும் தாங்கும் இதயம் இல்லை அப்படின்னா, எனக்கு அவ்வளவு பெரிய மூளை இருந்தும் வேஸ்ட். Mind does not support brain. என்னுடைய மைண்ட் வந்து பிரெயின் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, நான் மிகச்சிறந்த ஒரு பிரெயின் கொண்டவனாக இருந்தால் கூட, என் அன்பான நண்பர்களே, மாணவ செல்வங்களே, நமக்கு என்ன வரல? பிரெயின் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இட் இஸ் இனர்ட். டைப்ஸ் ஆஃப் மைண்ட் என்னென்னலாம் இருக்கு ஒரு தெரிஞ்சுக்கலாமா? கான்சியஸ் மைண்ட், மேல் மனது, சப்கான்சியஸ் மைண்ட், இடை ஆள் மனது, ஆர் இடை மேல் மனது, அன்கான்சியஸ் மைண்ட். என்னது? டீப்பா உள்ள நினைவே இல்லாம போறது. இது மூணு தான் நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் ஒன்னு இருக்கு, என்ன தெரியுமா? எங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட் தான் தெரியும். அது வந்து பிரிமிட்டிவ் மைண்ட், ஆதி மனது. இந்த பிரிமிட்டிவ் மைண்ட் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அது அந்த மைண்டோட பிறக்கும். அதெல்லாம் சின்ன குழந்தைங்க சில பேருக்கு பார்த்தா இந்த கலர் பிடிக்கும், இந்த டாய் பிடிக்கும், இந்த விளையாட்டு பிடிக்கும். சின்ன வயசுலேயே யார் எப்படி வருது? அது அதான் பிரிமிட்டிவ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட், நீங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கான்சியஸ். சப்கான்சியஸ் என்னது? நான் டக்கு நிறுத்தி உங்களுடைய பாடி லாங்குவேஜை பாருங்க, எப்படி போஸ்டர்ல பாரு, சில பேர் காலத்துக்கு மேலே வச்சிருப்பீங்க,
சில பேர் சாஞ்சு உட்காந்துருப்பீங்க, சில பேர் தலைக்கு மேல கை வச்சிருப்பீங்க, இப்படி சில பேர் இப்படி முட்டு கொடுத்து வச்சிருப்பீங்க. இதெல்லாம் நீங்க சொன்னீங்களா? ஆட்டோமேட்டிக் சப்கான்சியஸ், ரொம்ப நேரமா இப்படியே பார்த்திருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா பின்னால சாமல் முறிப்பீங்க. என்னது சப்கான்சியஸ் அன்கான்சியஸ், உங்களுக்கு எந்த விதமான ஒரு கமாண்டும் இல்லாம அன்கான்சியஸ் செய்வோம். இப்ப பாருங்க, பைக் கத்துக்கும் பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையா கான்சியஸா கத்துட்டோம் இல்லையா? எல்லா மாணவர்களும் பைக் ஓட்ட தெரியும், பைக்குன்னா உங்களுக்கு அவ்வளவு ஆசை பைக்கில் போகணும்னா இல்லையா? அப்ப பைக் கத்துக்கும் பொழுது கியர் எங்க இருக்கு, ஆக்சிலேட்டர் எங்க இருக்கு, கிளச் எங்க இருக்கு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் பாப்பீங்க, இங்க இருக்கு தள்ளணும், ஆக்சிலேட்டர் திருப்பணும், கியரை மாத்திக்கணும், கிளச்சம் பிடிச்சிக்கணும், எல்லாம் கொஞ்சம் கத்துட்ட உடனே என்ன ஆயிடுது, சப்கான்சியஸ்ல படிஞ்சிருது ஆட்டோமேட்டிக்கா. ஒரு ஒரு இது பண்றீங்க, ஜாலியாக கிளப்புறீங்க, ஆட்டோமேட்டிக்கா 1, 2, 3 கியர் எல்லாம் போட்டுக்கிறீங்க. அது அன்கான்சியஸ் லெவலுக்கு போகும் பொழுது திடீர்னு ஒருத்த குறுக்க வந்துடுறான், ஒரு தாத்தா அப்படி தட்டு தட்டி ஒரு உள்ளாரு, சடக்குன்னு பிரேக் போடுறீங்க, ஆட்டோமேட்டிக்கா கிளச்ச பிடிச்சிருங்க, ஆட்டோமேட்டிக்கா கியரை லோயர் பண்றீங்க, நியூட்ரலுக்கு வந்துருது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா உங்களுடைய காலுக்கு, கால் அது வேலையை செய்யுது, கை இது வேலையை செய்யுது, அன்கான்சியஸ்லி யூ ஸ்டார்ட் ரைடிங் யுவர் பைக். இதுதான் அந்த மூணு டைப் ஆஃப் மைண்ட் உள்ள வித்தியாசம். சப்கான்ஷியஸ் தாட்ஸ் கெட் எம்பெடட் இன் சப்கான்சியஸ் மைண்ட். எந்த ஒரு எண்ணத்தையாவது நீங்க அழுத்தி 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 வச்சீங்கன்னா அது எங்க போய் படியுது, சப்கான்சியஸ்ல படிஞ்சிருது. அதனாலதான் என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே வந்துடுது. அப்ப கெட்ட எண்ணங்களை நீங்க வந்து வெளியில தெரிஞ்ச ஆபத்து, இதை வந்து செயலாக மாற்றினால் ஆபத்து அப்படின்னு நீங்க சப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகும், ஒரு நாள் பிச்சுட்டு வெளில வந்துடும். பிகாஸ் சப்ரஸ் பண்றது அழுத்தி வைக்கக்கூடிய எல்லாமே வலு பெறுகின்றன. இப்ப உங்களுடைய அந்த கேஸ் சிலிண்டர் வீட்டுல பாக்குறோம், எல்பிஜி சிலிண்டர் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் எப்படி இருக்குது, கம்ப்ரஸ்டா இருக்கு, லேசர் ஸ்பார்க் வந்ததுன்னா டம்னு வெடிக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும், எந்த தாட்டையும் சப்ரஸ் பண்ணக்கூடாது. ஒண்ணு நல்ல தாட்டா இருந்தா அதை அச்சீவ் பண்ணணும், கெட்ட தாட்டா இருந்தா இது தேவையா எனக்கு அவசியமா அப்படின்னு கேள்வி கேட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். நெவர் சப்ரஸ் யுவர் தாட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது வந்து ரிப்ரஸ்டு தாட்ஸ். சப்ரஷன் ஒரு லெவலுக்கு போகும், ரிப்ரஸ் பண்ணீங்க அதிகமா அழுத்தி வச்சு முடியவே முடியாது கூடவே கூடாது அப்படின்னு பண்ணீங்கன்னா அது எங்க போய் படியும், அன்கான்சியஸ் மைண்ட். அன்கான்சியஸ் மைண்ட்ல படியும் பொழுதுதான் கிரிமினல்ஸ் உருவாகிறார்கள். ஏதாவது ஒரு ஸ்பார்க்ல என்ன பண்ணிடும், பாத்தீங்களா ரெண்டு பேர் ஏசி ஆஃப் பண்றதுல கட்டி புரண்டு சண்டை, எந்த காரணம் அதெல்லாம், இதெல்லாம் ரெப்ரஷன். நானும் ஒரு பத்து வருஷம் பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஆளை பொறுத்துட்டு இருக்கேன், ஒரு ஸ்டேஜ்ல அப்படி டம்னு வெடிக்கும் சரியா. சோ நெவர் சப்ரஸ், நெவர் ரெப்ரஸ் யுவர் behavior is thus based on our mental image. எனக்கு கணேஷ் அப்படிங்கிற நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன், லயன் கணேஷ் ராமச்சந்திரன் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன் உங்க கூட, நீங்க என்ன பார்த்துட்டீங்க. இன்னொரு தடவை லயன் கணேஷ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு LIMB GANES மனசுல வரும், ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய உருவம் உங்க மனசுல வந்துடும். பிகாஸ் மைண்ட் கன்வெர்ட்ஸ் எவ்ரிதிங் டு இமேஜஸ். இப்ப கேட் அப்படின்னு நீங்க நினைச்சு பாக்குறீங்க, சிஏடி இல்ல பூனா நையன்னா இப்படியா வருது மனசுல, அவங்க அவங்க மதர் டங்ல வருதா, எப்படி வரும் அது, நீங்க அடிக்கடி பார்த்த பூனையுடைய உருவம் இந்த மனசுல அப்படியே வரும் இல்லையா. சோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த இமேஜஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல இமேஜ் அதுதான் என்னது, விஷன். அந்த நல்ல இமேஜஸ உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க, உங்க மனசுக்குள்ள அந்த இமேஜஸ பாருங்க. நீங்க ஒரு பெரிய இன்ஜினியரா, பெரிய ஒரு கம்பெனியில நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல நீங்க இருக்கிறதா, நீங்க உங்களை இமேஜ் பண்ணிட்டே இருக்கும். அந்த இமேஜ் என்ன ஆகும், உங்களை மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அதை அச்சீவ் பண்ண வைக்கும். தட் இஸ் தி பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். இமேஜ் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் கலெக்டிவ்லி ஃபார்ம்ஸ் தி இமேஜ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். நீங்க எந்த ஆர்கனைசேஷனுக்கு போறீங்களோ அந்த ஆர்கனைசேஷன்ல உங்களுடைய இமேஜ், கலெக்டிவ் இமேஜ் அதுதான் அந்த ஆர்கனைசேஷன் போகும். இப்போ நீங்க எஃப்எக்ஸ் காலேஜ்ல சேர்றீங்க, பிரான்சிஸ் சேவியர் காலேஜ்ல போய் சேர்றீங்க, சூப்பர் காலேஜ், ஒண்டர்ஃபுல் கேம்பஸ், அமக்களமா இருக்கு, நல்லா சொல்லித்தராங்க, ஐ என்ஜாய் மை அகாடமிக்ஸ் ஹியர்,
அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க பிஹேவியர் உங்க ஆட்டிடியூட் இதைத்தான் மக்கள் பார்ப்பாங்க. எஃப்எக்ஸ் காலேஜா ஜம்மா ஸ்டூடெண்ட்ஸ்யா நல்ல பசங்க சூப்பரா பிஹேவ் பண்ணுவாங்க. அதுதான் காலேஜோடைய இமேஜ். யாருடைய இமேஜ் அதெல்லாம் உங்க இமேஜ். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுடைய கலெக்டிவ் இமேஜ் எஃப்எக்ஸ் காலேஜோடைய இமேஜாக மாறுகிறது. எஃப்எக்ஸ் காலேஜ்ல வேலை பார்க்குற அத்தனை ப்ரொஃபசர்ஸ் லெக்சரர்ஸ் ஆல் ஹெச்ஓடிஸ் அவங்களுடைய இமேஜ் உங்களுக்கு தொத்திக்கும். அந்த கலெக்டிவ் இமேஜ் தான் காலேஜோடைய இமேஜ். Therefore, unless we change the governmental image, மூடி இருக்கக்கூடிய உள்ளே மறைந்து இருக்கக்கூடிய அந்த மைண்டினுடைய அந்த இமேஜை நாம் மாற்றவில்லை என்றால் we cannot change the over behavior of the individual. Emotions and behavior. எவ்வளவு வகையான எமோஷன்ஸ் பாருங்க. சோர்வு, ஆச்சரியம், அழுகை, யோசனை, டிப்ரெஷன், அப்படிங்கிறது அப்படிங்கிறது, வெக்கப்படுறது, மறுபடியும் ஆச்சரியமா பாக்குறது ஆ அப்படின்னு, மறுபடியும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசனை பண்றது, நக்கல் பண்றது, விதவிதமான பிஹேவியர் ஒரு ஃபேஸ்ல நம்ம காட்டுறோம். அந்த எமோஷன்ஸ் ஆர் நேச்சுரல். நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து நேச்சுரலா நம்ம கிட்ட வெளில வரும் இல்லையா. இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்ட உடனே நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஆ அப்படின்னு, அது எமோஷன்ஸ். உங்களுக்கு என்ன எமோஷன் வந்ததோ அதை நீங்க காட்டக்கூடிய அந்த ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. எமோஷன்ஸ் ஆர் போட்டன்ட் அண்ட் பவர்ஃபுல். நீங்க தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நீங்க கவனமா இருக்கணும். நீங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாட்ட எப்படி பிஹேவ் பண்றீங்க, பெரியவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்றீங்க, அக்கம் பக்கத்துல எப்படி பிஹேவ் பண்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றீங்க, டீச்சர்ஸ் எப்படி பிஹேவ் பண்றீங்க, ரிலேஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்றீங்க, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்றீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய எமோஷன்ஸ். அப்பா கூட தகராறா, அம்மா முகத்தை பார்த்தே பேச முடியலையா, இல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட உங்களால டாக்கிங் டேர்ம்ஸ்ல இல்லையா, இதுல என்ன காரணம்? அவங்கள பற்றிய இமேஜ் உங்ககிட்ட சரியில்லை, அவங்கள பற்றிய எமோஷன் உங்ககிட்ட சரியில்லை இல்லையா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். So we should be very, very careful in controlling or neutralizing our emotions, monitoring our emotions. Emotions are the keys to open our subconscious mind. நம்முடைய ஆள் மனதை திறப்பதற்கான திறவுகோல் என்னன்னு கேட்டாக்க எமோஷன்ஸ். என்னது? எமோஷன்ஸ், உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சி தான் நம்மளை அப்படி தூண்டி விடும். நீங்க ரொம்ப நேரம் உள்ள போய் மனசுல உட்காந்துடும், காரணமே இல்லாம கவலைப்படுது. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா, நேர சப்கான்சியஸ்லயே உட்காந்துரும். சோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன தாட், எந்த எமோஷனை நீங்க வளர்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எமோஷன்ஸ் சேஞ்ச் அவர் மென்டல் இமேஜ் அண்ட் தஸ் இன்டியூஸ் அவர் பிஹேவியர். நல்ல எமோஷன்ஸ் இருந்து நல்ல இமேஜை கிரியேட் பண்ணியாச்சுன்னா என்னுடைய இமேஜை நான் ஸ்பாயில் பண்ணுவேனா? நினைச்சு பாருங்க. கணேஷ்னாலே சியர்ஃபுல் பர்சன், வெரி நாலெட்ஜபிள் பர்சன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் உங்களுக்குள்ளேயும் மற்றவங்க கிட்டையும் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவியர் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். Therefore, when we monitor and streamline emotions effectively, we decide our behavior. நம்மளால நம்மளுடைய தாட் ஃபோர்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடிஞ்சதுன்னா, எமோஷன்ஸை நம்மளால வந்து மானிட்டர் பண்ண முடிஞ்சதுன்னா, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளுடைய பிஹேவியர் நம்மளால மாற்ற முடியும் இல்லையா. முக்கால்வாசி பேரு ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல, ரியாக்ட் பண்றது. நிறைய தடவை நீங்க பார்க்கலாம், அன்னைக்கு பஸ்ல நான் உட்காந்துருந்தாங்க, ஒருத்தர் ஷூ போட்டிருந்தான், செருப்பு இல்லாத ஒரு ஏழை விவசாயி, ஒருத்தர் காலை நீட்டிட்டு உட்காந்துருந்தான். இந்த ஷூ போட்டவன் என்ன பண்ணா, பஸ் தள்ளாடுச்சு இல்லையா, திரும்பிச்சு இல்லையா, இந்த ஷூ காலர் அவன் காலில் மெதிச்சிட்டான். மெதிச்ச உடனே அவன் எழுந்து படாத ஒரு ஆற ஆரம்பிச்சான். ஷூ போட்ட சொன்னா தெரியாம மிச்சிட்டையா, அப்ப தெரிஞ்சு வேற மதிப்பியோ அப்படின்னு சண்டைக்கு போவான். ஏன்னா ரெஸ்பாண்ட் பண்றது வேற. ஐயா 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 ஷூ வச்சு மிச்சிட்டீங்கன்னு சொல்லியாச்சுன்னா நொந்து போயிடும், சாரி சார் சாரி சார் சாரிங்க 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 மிச்சு சாரிங்க ரொம்ப வலிக்குதா. ரெஸ்பான்ஸ் வேற, ரியாக்ஷன் வேற. மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ரியாக்ட் பட் வி ஃபெயில் டு ரெஸ்பாண்ட். Clever people condition even the behavior of a crowd to his advantage. ஏன் நம்ம மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன், மிகப்பெரிய பொலிட்டீஷியன், மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஏன் சொல்றோம்? இப்ப ரஜினிகாந்த் வந்து இந்த 70+ வயசுலயும் 70+
இந்த 70+ வயசுலயும் அவரும் சூப்பர் ஸ்டார். எத்தனையோ ஆண் அழகர்லாம் இருக்கான், எத்தனையோ சார்மிங் ஃபேஸ் எல்லாம் இருக்கு, கம்பீட் பண்ண முடியல. என்ன காரணம் தெரியுமா? அவருடைய பிஹேவியர். எவ்வளவு பணிவா நடந்துக்கிறாரு, எந்த அளவுக்கு அவருடைய இமேஜ் நீங்க வெளில பாத்தீங்கன்னா, வழுக்க தலை, நரச்ச முடி, நரச்ச தாடி, கருகருன்னு முகம், குச்சி மாதிரி இருக்காரு. ஹீரோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு தடவை அவரே சொல்றாரு, என்ன சினிமால இருந்து ரிட்டையர் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேக்குறாராம். ரிட்டையர் ஆயிட்டியா? இல்ல நடிச்சிட்டு இருக்கேன். நடிச்சிட்டு இருக்கியா? எந்த படத்துல? ஒரு படத்துல நடிக்கிறேன். அப்படியா? யார் ஹீரோயின்? நம்ம உலக அழகி பேர் சொல்ற அவதான் ஹீரோயின். எப்படிப்பா அவங்கள நடிக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறான். என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஒப்பத சொல்றாரு, இஸ் ஓபன்னஸ். இங்க பாருங்க, ஒரு ஃபேமஸ் வேர்ல்டு கிளாஸ் சீடட் டென்னிஸ் பிளேயர் விளையாடுறாரு. காட்டுறேன் பாருங்க, அவரோட பிஹேவியரை பாருங்க, எப்படி கிரௌட கண்ட்ரோல் பண்றாருன்னு பாருங்க. ரோஜர் ஃபெடரர் யார் கூட மோதுறாரு? ஜோங்கா அப்படின்ற ஒரு பிளேயர் கூட மோதுறாரு. யார் மேல இருக்கான்னு பாருங்க. ஃபெடரர் கீழே இருக்காரு, நாலு கேம் தான் இருக்காரு. ஜோங்கா அஞ்சுக்கு போயிட்டாரு. பாயிண்ட்ஸ்லயும் க்ளோஸா வந்துட்டு இருக்காரு, 40-30 வந்துட்டாரு. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்து மேல வந்துட்டாருன்னா என்ன ஆயிடும்? 6-4 ஆயிடும். இந்த நேரத்துலதான் இவர் கூல் அண்ட் கலெக்டிவா இருக்காரு. மென்டல் ஈக்விலிபிரியம் சொன்ன இல்லையா நானு? மாணவர்களே, இது கிட்ட நீங்க கத்துக்கணும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க பாடம் கத்துக்கணும். பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. கிரவுடு கத்துது, அந்த காது வச்சு கேக்குறாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு அவரு? இப்படி செய்யறதன் மூலமா கிரவுடோட நேர கனெக்ட் ஆறாரு. பாருங்க, கிரவுட பத்தி கவலைப்படாம விளையாடுறவன் நிறைய பேர் இருக்கான். டோனி கிரேக்னு ஒரு பிளேயர் இருந்தார் கிரிக்கெட்ல, இங்கிலாந்து பிளேயர். அவரு வந்து கிட்டார் மாதிரி அடிப்பாரு பேட்டை வச்சு. அங்க யாராவது வாசிச்சாங்கன்னா இவர் டான்ஸ் ஆடுவாரு. இடம் வெடி போட்டான், அந்த காலத்துல வெடி கொண்டு வரலாம் ஸ்டேடியத்துல, டம்முன்னு வெடி போட்டான். உடனே அப்படி கீழே விழுந்துட்டாரு, ஒரே சிரிச்சாங்க எல்லாரும். He is the person who can connect with anyone. Live ஆ இருப்பாரு, லைவ்லியா இருப்பாரு. இப்ப வந்து நேரடியா கனெக்ட் பண்றான் கிரவுடுக்கு. என்ன என்ன காரணத்துக்காக நீங்க பாருங்க. காம் டவுன், காம் டவுன், காம் டவுன் அப்படிங்கிறான். பாருங்க கை காமிக்கிறான். என்ன பண்றான்? கத்து அப்படின்னு சொல்றான். பண்ணிட்டான், கிரவுட கண்டிஷன் பண்ணிட்டான். ஒரு பிளேயர் இவன் என்ன பண்ணிட்டான்? கிரவுட இப்போ தன் கையில கொண்டு வந்துட்டான். See the leadership quality, my dear students. This is the leadership quality. ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாஸ், ஸ்டேடியத்துல இருக்க ஒரு மாஸ வந்து அப்படியே இவனுடைய கையில தூக்குனா கத்துறாங்க அப்படின்னு கை கீழே போட்ட அவங்களும் குரலை இறக்கிடுறாங்க. என்ன இதை எப்படி பயன்படுத்துறான்னு பாருங்க. இதான் இதான் கிளவர்னஸ். இப்ப இந்த ஜோங்கா என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டான். இவன் என்னடா கிரௌட தன் கையில எடுத்துட்டானே அப்படின்னு ஜோங்கா சர்வ் பண்ணணும், ரெடியா இருக்காரு. இவனை வேணும்னே டென்ஷன் பண்றதுக்காக அந்த ஜோங்கா என்ன பண்றான்? ரொம்ப டைம் எடுத்துக்கிறான் சர்வ் பண்றதுக்கு. உடனே இவர் ஃபெடரர் வந்து என்ன பண்றாருன்ற பாருங்க. தட் இஸ் த டெக்னிக். இப்ப பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டான்? யோ சீக்கிரம் சர்வ் பண்ணியா அப்படின்னு ஃபெடரர் அவன்கிட்ட சொல்றதுக்கு பதிலா கிரவுட சொல்ல வச்சுட்டான். பாருங்க கிரவுட,
கத்துக்கடா அப்படி கத்துற உடனே கிரௌட கத்து பண்ணி இவன் ஹீ இஸ் என்ஜாயிங். இப்ப அவன் என்ன பண்ணிட்டான், அவன் டென்ஷன் ஆயிட்டான். டென்ஷன் ஆன உடனே அவன் சர்வீஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க. Wrong, sir. So he lost the chat, the opposition and Zongo. Our people can condition even the behavior of a crowd to his advantage. மாணவர்களே நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் வந்து இதுல வந்து மாஸ்டர் ஆறாங்களோ அவங்க கூட படிப்பும் சேர்ந்து இந்த சாஃப்ட் ஸ்கில் சொல்லக்கூடிய இதெல்லாமும் சேரும் பொழுதுதான் ஒரு மாணவன் முழுமையான ஒரு எம்ப்ளாயியா வரான். காலேஜ் கேம்பஸ்க்கும் கம்பெனி கேம்பஸ்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் நவ் லுக்கிங் ஃபார் பீப்புள் வித் குட் ஆட்டிடியூட். இன்னைக்கு வந்து ஐக்யூ நல்லா இருக்கா, நல்லா படிச்சிருக்கானா, இந்த பையன் ஏகப்பட்ட நல்ல மார்க் வாங்கியிருக்கானா, ஒவ்வொரு செமஸ்டர்லயும் அடிச்சு அடிச்சு நொறுக்கிருக்கானா, இவனுக்கு வந்து கேம்ஸ் இருக்கா, ஸ்போர்ட்ஸ் இருக்கா, இதெல்லாம் பாக்குறதே கிடையாது. இப்பெல்லாம் இப்ப ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பாக்குறாங்க, இவனுக்கு இமோஷனல் குவாஷன் இருக்கா, இவன் ஒரு டீம் பிளேயரா, இவன் ஒரு டீம்ல கொடுத்தா இவன் அந்த டீமோட ஒழுங்கா செயல் பண்ணுவானா, கம்பெனிக்கு ப்ரொஆக்டிவா கொண்டு போவானா, இல்ல தகராறு பண்ணிட்டு இருப்பானா அப்படின்னு தான் பாக்குறாங்க. பிஹேவ் ப்ராப்பர்லி இன் டஃப் சிச்சுவேஷன்ஸ். மோசமான சிச்சுவேஷன்ல நல்ல ஒரு ஒரு மனிதன், அதாவது டேம் அண்ட் ட்ரெயின்ட் மைண்ட், வில் டெஃபினெட்லி எக்ஸிபிட் எக்ஸலண்ட் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். ஓகே, சோ திஸ் பேண்டமிக் வில் பி ஓவர் ஷார்ட்லி. கொரோனா எவ்வளவு நாள் சுத்தி சுத்தி வரும் ஆச்சு, இப்ப இந்தியாலே மருந்து கண்டுபிடிச்சாச்சுங்கிறாங்க, டேப்லெட் கண்டுபிடிச்சு மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு, வேக்சின் கண்டுபிடிச்சாச்சுன்னு இப்ப முந்தா நேற்று வந்திருக்கு. நம்மளுடைய நேட்டிவ் இந்தியன் மெடிசன் ஈஸியா இதை வந்து போக்கடிக்க முடியும் சொல்றாங்க. ஹோமியோபதியில ஒரு மாத்திரையா வந்து ஒரு மெடிசன் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. நிச்சயமா இது அக்டோபர் நவம்பர்ல இட் வில் டை டவுன் இல்லையா. ஒரு மனிதன் மட்டும்தான் இதுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் ஏஜென்ட். மனிதர்கள் வந்து சோசியல் டிஸ்டன்சிங் மாஸ்கிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்க இது தொத்தறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா ஜீரோ டவுன் ஆயிடும் இல்லையா. சரி, கூடிய சீக்கிரம் இது வந்து மறைந்து விட போகிறது நம்மளுடைய மண்ணிலிருந்து. இந்தியா என்பது நம்பர் ஒன் கண்ட்ரியா உலகத்திலேயே முன்னேற போறது. எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. இந்தியா வில் ஃபரிஷ், இந்தியா வில் லுக் ஃபார் லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பி ஹோப்ஃபுல், ரிமைண்ட் ஹோப்ஃபுல், ரிமைண்ட் கான்பிடன்ட். என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்ன்றத முடிவு பண்ணிக்கங்க, இப்பவே ரெடியா இருங்க. Our nation will flourish with lot of industries, trade and business. அதாவது numerous business establishments will be shifted from China to India. நடக்குதா இல்லையா பாருங்க. Lot of opportunities for engineering graduates. We at FX College of Engineering mold you to face the life successfully. This is not an ordinary institution. ஒரு இளைய சமுதாயத்தை நல்லபடியாக உருவாக்கினால் ஒரு நாடு நல்லபடியாக உருவாகும். இதுதான் ஒரே ஒரு சித்தாந்தம். ஒரு டிகிரி வித் பிரான்சிஸ் ஜேவியர் என்ஜினியரிங் காலேஜ் அண்ட் லீட் எ ஃபிளரிஷிங் லைஃப். In short, my dear students, what's your thoughts? தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது குறைஞ்சது கண்ண முடிக்குங்க, நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. எப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குன்னு பாருங்க. Because your mind is nothing but your thoughts. Conglomeration of thoughts is mind. Collection of thoughts is mind. சோ எண்ணங்களை சரி செய்தால் எல்லாவற்றையும் சரி செய்யலாம். வாட்ச் யுவர் எமோஷன்ஸ். ஆத்திரம் வருதா, கோபம் வருதா, பொறாம வருதா, பயம் வருதா,
ஒரு டிப்ரஸ்ட் மூடுக்கு போறீங்களா, அந்த எமோஷன்ஸை வாட்ச் பண்ணுங்க. அது நெகட்டிவ் எமோஷன்ஸா இருந்தா உடனே சரி பண்ணிக்கங்க. மனம் எப்படிப்பட்டது என்றால், நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை பெருசு பண்ணும். சந்தோஷத்தை கொடுத்தா பெருசு பண்ணிடும், துக்கத்தை கொடுத்தா பெருசு பண்ணிடும், சந்தேகத்தை கொடுத்தா பெருசு பண்ணும், பயத்தை கொடுத்தாலும் பெருசு பண்ணும். பட் எதை கொடுக்கணும்ன்றது யாரும் முடிவு பண்றது, நீங்க தான் முடிவு பண்ணணும். So watch your emotions. Remain in the present. Past is past, future is uncertain. Never poke your fingers into the samples of past to take out dead experiences, my dear friends. It is waste of time and energy. Past is useless. You may draw lessons from your past experience, but never live in past, never dwell in past, never visit past, time and again. So remain in the present. Future is uncertain. Your present is the basis for the future. So remain in present. Stay grounded. அப்படி கன உலகத்துல சஞ்சாரிக்காதீங்க, நெஜ உலகத்துக்கு வாங்க. நிழல் உலகத்துக்கும் போக வேண்டாம் இல்லையா, கற்பனை உலகத்திலையும் சஞ்சாரிக்க வேண்டாம். என்ன பண்ணணும், ஸ்டே கிரவுண்டட். எது உண்மையோ எது யதார்த்தமோ அதை நீங்க ஒத்துக்குங்க. ஸ்டே கிரவுண்டட். கால் தரையில் பாவட்டம் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஹே வித் அவேர்னஸ். அவேர்னஸ்க்கும் நாலெட்ஜுக்கு என்ன வித்தியாசம், நாலெட்ஜ் இஸ் ஜஸ்ட் யூனோ நோயிங் சம்திங், அவேர்னஸ் இஸ் ஃபீலிங். நீங்க ஆம்பளை பசங்களா இருப்பீங்க இல்ல பொம்பளை பசங்களா இருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு ஆண் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். தட் இஸ் அவேர்னஸ். அப்பப்ப கண்ணாடியில போய் சரி பண்ணிக்கலாம், நான் ஆம்பளை தான் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா, இல்ல ஒரு பொண்ணு போய் இன்னும் நான் பொண்ணு தான் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கண்ணாடி முன்னால. By very feeling, she or he does know she is a girl or he is a boy. Okay? And the awareness is very safety awareness. Safety knowledge is the prayojana kediyadu. Safety awareness. Most of the accidents do happen by the people who know safety. But awareness oda irukavanga da accident e panna mattaanga. Be positive and proactive, my dear students. Be positive always. Only positive, never only we remain negative to corona. Otherwise, be positive and proactive, all and sundry. Choose the right course. ரெண்டு விஷயம் உங்களுக்கு, எந்த கோர்ஸ் ரொம்ப பிடிக்கும், எந்த கோர்ஸ் மார்க்கெட்ல ரொம்ப விலை போகுது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது, இந்த ரெண்டும் ஒன்னா இருந்தா பிரச்சனையே இல்லை. பட் மார்க்கெட்ல வந்து நல்ல நிறைய டிமாண்ட் இருக்கு, அந்த கோர்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்க பிடிச்ச கோர்ஸ் எடுக்கிறத விட அந்த மார்க்கெட்ல வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிற கோர்ஸ் விரும்புறது பெஸ்ட். டூ த டிஸ்கஸ் வித் யுவர் பேரண்ட்ஸ். உங்க அப்பா அம்மா ஒரு கோர்ஸ் சொல்றாங்க, இல்ல எல்டர்ஸ் ஒரு கோர்ஸ் சொல்றாங்க, இல்ல உங்க எல்டர் பிரதரோ சிஸ்டரோ ஒரு கோர்ஸ் சொல்றாங்க, உங்களுக்கு வேற கோர்ஸ் பிடிக்குது, பிளீஸ் இன்டல்ஜ் இன் டிஸ்கஷன். ஏன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்க எப்படி வருவீங்கன்றத டிஸ்கஸ் பண்ணுங்க, ஆர்கியூ பண்ணக்கூடாது. தலையெழுத்தில் எந்த கோர்ஸையும் போய் நீங்க சேரக்கூடாது. யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹவ் டு நோ த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கோர்ஸ், யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிமாண்ட் ஃபார் பீப்புள் ஹூ லேர்ன் ஆர் அண்டர் கோ தட் கோர்ஸ். ரைட் காலேஜ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் த பிக் 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 ஸ்ட்ரக்சர், இட் இஸ் நாட் த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட். ஆஹா ஓஹோன்னு எல்லாம் பண்ணுவாங்க. நெவர் கோ பை அட்வர்டைஸ்மெண்ட், go by your experience. Clear? See, இன்னைக்கு எஃபெக்ட்ஸ் காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் வரணும் இந்த லாக்டவுன் பீரியட்ல, they work for it. எவ்வளவு கஷ்டம், கிட்டத்தட்ட ஒரு வாரமா the people are just in, you know, they are in touch with me. எங்களை டச் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன காரணம், இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் ஆகணும், எல்லாரும் எங்க காலேஜ் சேரணுங்கிறதுக்காகவா, இல்லவே இல்லை. Right people always think right things. So when right people are there in one single college, go to that college. Focus and work hard. Whatever be the course that you choose and undergo. Focus. Academic na first. Neenga first semester la enna set pandringalo my dear students, adhu dhaan appo. Mukkal vaasi students' mentality, attitude eppadi irukku appadina, அரியர்ஸ்ல பார்த்து
அரசியல் சரி பண்ணிக்கலாம் யூ நோ ஒன் திங் ஐ வாஸ் தேர் இன் மெனி இன்டர்வியூ போர்ட்ஸ் நாங்கள் எதை பார்ப்போம் தெரியுமா அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணிருக்கானதான் பார்ப்போம் டிகிரி இருக்கான்னு பார்க்க மாட்டோம் அரியர்ஸ் இருந்து பாஸ் பண்ணா இவனுக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லை இவனுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் இல்லை இவனுக்கு வந்து ப்ரொக்ரஸ்டினேஷன் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற கேஷுவல் பிஹேவியர் இருக்குன்னு சொல்லிட்டு வி வில் நாட் செலக்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபைனலா பாஸ் பண்ணிட்டோம் ஒரு டிகிரி வச்சிருக்கோம் போறோம்னு நினைக்கிறீங்க நோ தட் இஸ் நாட் எசென்சியல் தட் இஸ் நாட் நெசசரி தட் இஸ் நாட் எனஃப் அதனால ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே அடிச்சு நொறுக்கி நீங்க போனாதான் 4 வருஷம் முடிஞ்ச உடனே அத்தனை செமஸ்டர்ல நீங்க அப்படி மேல வருவீங்க சூப்பரா வருவீங்க நெவர் காம்ப்ரமைஸ் ஓகே அச்சீவ் அண்ட் காங்கர் லைஃப் தட் இஸ் சிம்பிள் அண்ட் பெஸ்ட் நான் யூஎஸ்ல இருந்து ஒரு இன்ஜினியர் வந்திருந்தாரு என்னுடைய மாப்பிள்ளைய பாக்குறதுக்காக கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸ்க்கு 3.5 கோடி அவருடைய வீடு ஃபிளாரிஷிங் ப்ரொஃபஷனல் நான் அவர்கிட்ட கேட்டேன் எங்க படிச்சீங்க திருச்சியில படிச்சேன் அப்படின்ட்டு நான் கேட்டேன் நிறைய பேர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க நீங்களும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் நீங்க இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்கீங்க ஏன் நிறைய பேர் இன்னும் 4000 5000 சம்பளத்துக்கு தேடிட்டு இருக்காங்க அவர் சொன்னார் ஒரு வார்த்தை ஐ ஆம் இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன் தே ஆர் இன்ஜினியர் பை சர்டிபிகேட் தே ஆர் இன்ஜினியர்ஸ் பை சர்டிபிகேட் சர்டிபிகேட்ல இன்ஜினியர் பெருசு இல்லை அதான் நிறைய பசங்க என்கிட்ட வருவாங்க கவுன்சிலிங்காக உங்ககிட்ட கேட்பேன் என்ன படிக்கிற சிவில் இன்ஜினியரிங் இந்த ரூமுடைய லெங்க்த் பிரெத் சொல்லு அப்பதான் பார்ப்பான் இது காலம் பிளாக்கா பிரிக் ஒர்க்கா பவுண்டேஷன் என்ன பாத்தியா இல்ல சார் பாக்கல சார் இந்த ரூம் எப்ப கட்டினது அப்பதான் யோசிப்பான் இது அடிஷனலா கட்டினதா இல்ல ஒரிஜினல் டிசைன்ல இருக்கா தெரியாது ஏன் என்ன போகணும் படிக்கணும் நிறைய ஸ்கெட்சை போடணும் எக்ஸாம் எழுதணும் சர்டிபிகேட் வாங்கணும் சி இஃப் யூ ஆர் எ சிவில் இன்ஜினியர் 24 into 7, you are a civil engineer. Wherever you go, look into the buildings. Nature of construction. Nature of, you know, articles used, items used. What's the basic design? What are all the additions? எப்படி பண்ணிருக்கலாம் நீ இருந்து எப்படி பண்ணிருப்பேன் யோசிக்கணும் If you are a mechanical engineer, wherever you go, observe the machines, observe the applications, observe the spare parts. என்ன ஒரு பால் பேரிங் போட்டிருப்பாங்க என்ன சைஸ் என்ன நம்பர் பால் பேரிங் இருக்கும் இது இண்டிஜினஸா இம்போர்ட்டடா இஃப் யூ ஆர் அன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கோ டு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன்ஸ் லுக் அட் தி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லுக் அட் தி கன்வெர்டர்ஸ் லுக் அட் தி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன் எல்லாத்தையும் பாருங்க நீங்க எந்த ஒரு இதுல வந்து லைன்ல வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ யூ மஸ்ட் பி very much focused in that. Okay, my dear students, Francis Xavier Engineering College, we welcome you, all achievers, to have excellent academic years with us. Thank you very much. Thanks for patient listening. And I thank the Francis Xavier Engineering College officials for giving this opportunity all those wonderful prospective engineers across our state and our nation as well. Thank you one and all. My greetings to all of you. The essence of all beautiful art is gratitude. I feel honor and privilege in getting this opportunity to propose the vote of thanks on this special occasion. Every special moment comes to an end, and this webinar session is not an exception to that. First and foremost, I thank the Almighty for making this event possible. On behalf of FXCC, I would like to extend my sincere gratitude to the Honorable Speaker, Mr. R. Ganesh, NLP Trainer and Counselor, Kamalavathi Senior Secondary School, DCW Group, Thoothukudi, Tamil Nadu, for accepting our invitation in his busy schedule and delivering such a wonderful motivational talk on Lockdown, unlock your potentiality. I'm sure your thoughts will ignite many young minds. I extend my heartfelt thanks to the management,
respected General Manager Development Dr. K. Jayakumar sir and our beloved Principal Dr. V. Velmurugan sir for their moral support and tremendous guidance in conducting such a productive program. Finally, I would like to place on record my sincere gratitude to Dr. Joe Patrick sir, the head of the department, Dr. Jinnathul Farida Abdul Ghani ma'am, Dr. I. Nidhimanikam sir, Mr. Sheikh Sulaiman sir and all our colleagues. Without their help and guidance, the program would not have been a grand success. This webinar was made successful only because of well-wishers, followers and participants of this event. I once again thank one and all. Stay home, stay safe.